வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளான சேவூர், குன்னத்தூர், புதுப்பாளையம், ஒன்னுபுரம், அம்மாபாளையம், களம்பூரில் இரவு முழுவதும் மழை பெய்தது. இதனால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சுற்றுவட்டார பகுதியில் இரண்டாவது நாளாக இரவு நேரத்தில் மழை பெய்தது. இதனால் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் இருப்பதால் அங்கு அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, அனகாப்புத்தூர், பள்ளிக்கரணை, மேடவாக்கம், வேளச்சேரியில் கனமழை பெய்தது. கனமழையின் காரணமாக குண்டும் குழியுமான சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, ஆரம்பாக்கம், செங்குன்றம், புழல், மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருத்தணி, பள்ளிப்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இரவு முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்தது. திருத்தணி பேருந்து நிலையம் உட்பட பல்வேறு பகுதிகளில் மழைநீரில் கழிவுநீர் கலந்து ஓடியது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான செல்லம்பட்டி, கருமாத்தூர், வாலந்தூர், தொட்டப்ப நாயக்கனூர், உத்தப்ப நாயக்கனூர், சேடப்பட்டி மற்றும் எழுமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. வைகை அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து உள்ளதால் வைகை அணை மற்றும் அணையின் நீரோட்ட பாதைகளுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை 71 அடி உயரம் கொண்டது. கோடை மழை காரணமாக 67 அடியை எட்டிய வைகை அணை பாசனத்திற்காக திறந்துவிடப்பட்ட நிலையில் கேரளாவில் பெய்த மழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணை நிரம்பி அங்கிருந்து வினாடிக்கு 1700 கன அடிக்கும் அதிகமாக தண்ணீர் திறக்கப்பட்டதால் வைகை அணையின் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் வைகை அணை 66 அடியை எட்டியதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை அணையில் முதல் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் வைகை ஆற்று நீரோட்ட பாதைகளின் கரையோரம் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். யோகாசனத்தில் இலங்கை அகதிகள் முகாமைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் திவ்யேஷ் கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள இலங்கை தமிழர் அகதிகள் முகாமில் வசித்து வரும் ரஞ்சன் ஜெயலட்சுமி தம்பதியரின் 16 வயது மகன் திவ்யேஷ், இவன் ஸ்ரீ சங்கர் யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் 5 ஆண்டுகளாக யோகா பயிற்சி பெற்று வருகிறான். இந்த நிலையில் டிம்பாசனம் என்ற ஆசனத்தில் உலக சாதனை படைத்துள்ளான். இதற்கு முன்பு டிம்பாசனம் மூலம் பின்புறமாக 1 நிமிடத்தில் 24 பலூன்களை உடைத்து உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த இளம்பெண் க்ரூடாஸ் ருசியானா என்பவர் கின்னஸ் சாதனை படைத்திருந்தார். அந்த சாதனையை முறியடிக்கும் விதமாக சிறுவன் திவ்யேஷ் 1 நிமிடத்தில் 34 பலூன்களை டிம்பாசனம் மூலம் உடைத்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளான். சாதனை சிறுவனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. அமெரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மதுரை மல்லிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2020-21 ஆண்டில் 66.28 கோடி ரூபாய் மதிப்பிலான மல்லிகைப்பூக்கள் மற்றும் பூங்கொத்துகள் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை விமான நிலையங்கள் வாயிலாக தமிழகத்திலிருந்து அமெரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகெங்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற மலர்களுள் மதுரை மல்லிகையும் ஒன்று. அதன் நறுமணம் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலின் பேரழகுக்கு இணையான புகழை பெற்றது என்றும், மல்லிகையின் முக்கிய சந்தையாக உருவாகியுள்ள மதுரை இந்தியாவின் மல்லிகை தலைநகரமாகவும் வளர்ந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று தடுப்பூசி முகாம்கள் நடைபெறாது என மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக இன்று சென்னையில் தடுப்பூசி செலுத்தும் பணி நிறுத்தப்படுகிறது. இதனிடையே சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மத்திய அரசு அதிகாரிகளை சந்தித்து கொரோனா தடுப்பூசி உள்ளிட்ட மருத்துவ தேவைகள் குறித்து நேரில் வலியுறுத்தியுள்ளார்.
தமிழகம் உள்பட 17 மாநிலங்களுக்கு 4வது தவணையாக 9,871 கோடி வருவாய் பற்றாக்குறை நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. வருவாயை விட செலவினம் அதிகமாக காணப்படும் மாநிலங்களுக்கு வருவாய் பற்றாக்குறை நிதியை வழங்குவதற்கு நிதிக்குழு பரிந்துரைக்கும். அவ்வாறு வழங்கப்படும் நிதி மாநிலங்களின் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க உதவும். அதன்படி 15வது நிதிக்குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் தமிழகம் உள்பட 17 மாநிலங்களுக்கு 9,871 கோடி ரூபாயை வருவாய் பற்றாக்குறை நிதியாக நிதியமைச்சகம் விடுவித்துள்ளது. இதில் தமிழகத்துக்கு 4வது தவணையாக 183 கோடியே 67 லட்சம் ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு 43 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இவர்களில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் எல் முருகனும் ஒருவர். பாரதிய ஜனதா கட்சி விதிகளின்படி ஒருவர் கட்சி பதவியில் இருந்தால் அவர் அரசு பதவியில் இருக்க முடியாது. எனவே எல் முருகன் மத்திய அமைச்சர் ஆனதும் புதிய தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணாமலை கர்நாடக மாநிலத்தில் IPS அதிகாரியாக பணியாற்றியவர். பின்னர் அவர் தனது IPS பணியை ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். அவருக்கு கட்சியின் மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் அண்ணாமலை அரவக்குறிச்சி தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்தராயிருப்பு, கூமாப்பட்டி, மகாராஜபுரம், தம்பிப்பட்டி, சதுருகிரி மலை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இந்நிலையில் பிரதோஷத்தை முன்னிட்டு சதுருகிரி கோவிலுக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு 1,500 மேற்பட்டோர் சாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் 1,300 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு ஊர்களுக்கு சென்ற நிலையில் 200 பக்தர்கள் மலையில் இருந்துள்ளனர். வத்தராயிருப்பு மற்றும் சதுருகிரி மலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்த நிலையில் ஓடைகளில் நீர்வரத்து அதிகம் காரணமாக அடிவாரம் வழியாக இறங்க யாரும் அனுமதிக்கப்படவில்லை. மாறாக மலைப்பகுதியில் 200 பக்தர்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஓடைகளில் நீர் குறைந்த பின்னர் அடிவாரம் திரும்ப அனுமதிக்கப்படுவார்கள் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி வட்டார பகுதியில் மருத்துவ குணம் மிகுந்த மலை நெல்லிக்காய் விளைச்சல் அதிகரித்து இன்னும் 2 வாரங்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். பச்சனம்பட்டி, வெள்ளாளப்பட்டி, கருப்பூர், டேனிஸ்பேட்டை, ஆரூர்பட்டி, பாகல்பட்டி மற்றும் மலையை சார்ந்த கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் மருத்துவ குணம் மிகுந்த மலை நெல்லிக்காய்களை பயிரிடப்பட்டுள்ள நிலையில் நெல்லிக்காய் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஒரு மரத்திற்கு ஆண்டிற்கு 200 கிலோ முதல் 300 கிலோ வரை விளைச்சல் இருக்கும். தற்போது சீசன் துவங்கியுள்ள நிலையில் நெல்லிக்காய்கள் தரத்திற்கேற்றபடி கிலோ 30 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை விலை போகிறது. இதுவே சில்லறையாக கிலோ 60 ரூபாய் முதல் 75 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக 100 நாள் வேலை திட்டத்தில் விவசாய நிலத்தில் பணியாளர்கள் நிலத்திற்கு வரப்பு கட்டும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா நேரடியாக சென்று பார்வையிட்டார். அப்போது பணியாளர்களிடம் கடந்த ஆண்டு 100 நாள் வேலை வழங்கப்பட்டதா என்று விசாரித்தார். வேலை அட்டையில் விவரங்கள் முறையாக பதிவு செய்யப்படாததை கண்டறிந்து அந்த காரணத்திற்காகவும் பிரதான் மந்திரியின் திட்டத்தின் கீழ் குளறுபடி செய்ததற்காகவும் ஊராட்சி செயலாளர் ஆனந்தன் என்பவரை பணியிடை நீக்கம் செய்ய வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா உத்தரவிட்டார். சென்னை மாங்காட்டை அடுத்த பட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் ரியாத் அலி. இவரின் வீட்டுக்கு குற்றப்பிரிவு போலீஸ் என கூறி சிலர் அவரை காரில் அழைத்து சென்றுள்ளனர். போரூர் அருகே சோதனையில் இருந்த போலீசார் அந்த காரை மடக்கி சோதனை செய்தபோது காருக்குள் இருந்தவர்கள் தங்களை போலீஸ் என கூறியுள்ளனர். இதில் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களிடம் விசாரித்தபோது முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியுள்ளனர். மேலும் உள்ளே இருந்த ரியாத் அலி கூச்சலிட்டு உள்ளார். போலீசாரின் விசாரணையில் அவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையில் ரியாத்தை காரில் கடத்தியது தெரியவந்தது. இதையடுத்து அந்த மூவரையும் கைது செய்து கார், கத்தி போன்றவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர்.
சென்னையை அடுத்த பூந்தமல்லி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சர்வீஸ் சாலையில் விதிமுறைகளை மீறி போக்குவரத்திற்கு இடைஞ்சலாக நிறுத்தப்பட்டிருந்த கனரக வாகனங்கள் மற்றும் மெக்கானிக் செட் ஆகியவை அப்புறப்படுத்தப்பட்டன. சர்வீஸ் சாலையில் அத்துமீறி வாகனங்களை நிறுத்தக்கூடாது, தேவையின்றி மெக்கானிக் செட் வைக்கக்கூடாது, சர்வீஸ் சாலை அவசர பயன்பாட்டிற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என ஒலிபெருக்கி மூலம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் விதிமுறைகளை மீறி நிறுத்தப்படும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுவதோடு அபராதமும் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் நகராட்சி சார்பில் காவேட்டிப்பட்டி பகுதியில் கழிவுநீர் செல்லும் வாய்க்காலில் பள்ளம் தோண்டப்பட்டு அதில் புதிதாக குடிநீர் குழாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து குடிநீர் குழாய் பதிக்கப்பட்டு அதில் தண்ணீர் வழங்கப்படும் பட்சத்தில் அதில் ஏதாவது பழுது ஏற்பட்டால் குடிநீரில் கழிவுநீர் கலக்கும் வாய்ப்பு உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இதனை மாற்றி வேறு பாதையில் குடிநீர் குழாயை பதிக்க வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை ஆவடி அடுத்த திருநெஞ்சபுரைச் சேர்ந்தவர் ஜெய்சங்கர். 80 வயதான இவர் தனியே வசித்து வருகிறார். இந்நிலையில் இவரது வீட்டின் பின்கதவை உடைத்துக் கொண்டு புகுந்து முகத்தில் மிளகாய்பொடி தூவி அவர் அணிந்திருந்த 13 சவரன் தங்கச் சங்கிலியை அடையாளம் தெரியாத நபர்கள் பறித்து தப்பிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து திருநெஞ்சபூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருடுபோன 13 சவரன் செயின் 50 ஆண்டுகள் பழமையானது மற்றும் 200 ரூபாய்க்கு வாங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டத்தில் வால்பாறை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களுக்கு சம்பள உயர்வு, பேச்சுவார்த்தை நடத்தி அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி தேயிலை தோட்டம் தொழிற்சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் திண்டுக்கல் சாலை வெள்ளியனை அடுத்த செல்லாண்டிப்பட்டி அருகே கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஸ்ரீ ராகவேந்திரா மழலையர் தொடக்கப்பள்ளி இயங்கி வந்தது. இதையடுத்து பள்ளி நிர்வாகம் அனுமதியின்றி காப்பகம் நடத்தி வந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு மாநில குழந்தைகள் நல உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் சரஸ்வதி ரங்கசாமி, உறுப்பினர் ராமராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் காப்பகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். கர்நாடக மாநிலம் நாகர்கோலே தேசிய பூங்காவிற்கு உட்பட்ட கபினி வடப்பகுதியில் கரடி புலியை விரட்டும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த காட்சியில் புலியும் கரடியும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டபோது கரடி புலியை எந்தவித அச்சமும் இன்றி எதிர்கொள்ளும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. புலியும் கரடிக்கு பயந்து ஓடுவது அதில் பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களுக்கு இடையே பயணிகள் ரயில் சேவையை தொடங்க வேண்டும், உயர்த்தப்பட்ட நடைமேடை கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும், ரயில்வே ஊழியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பஞ்சப்படியை வழங்க வேண்டும் உள்பட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு மாவட்ட குழு சார்பில் தூத்துக்குடி ரயில் நிலையம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள அக்காள் மடம் பகுதியில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் விபத்து ஏற்பட்டது. இதில் அரசு ஊழியர் தம்பதியரான அரசு பள்ளி ஆசிரியர் பழனிசாமி மற்றும் பாம்பன் சுகாதார செவிலியரான முனீஸ்வரி இருவரும் படுகாயமடைந்தனர். மேலும் எதிரே வந்த இருசக்கர வாகன ஓட்டி பலத்த காயத்துடன் பாம்பன் சுகாதார மையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தங்கச்சி மடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கம்மாள தெரு காளண்டர் தெருவில் உள்ள மின்கம்பத்தில் திடீரென உயர்மின் அழுத்தத்தினால் மின்விளக்கில் தீப்பற்றி எரிந்துள்ளது. தகவலறிந்த தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நகராட்சி மின் பராமரிப்பு ஊழியர்களின் உதவியோடு தீயை அணைத்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கொரோனா மற்றும் பேரிடர் காலங்களில் நோய் பாதித்த நபர்களுக்கு ஆக்ஸிஜன் உதவியுடன் சிகிச்சை அளிக்கும் வகையில் இந்திய அரசின் பிஎம் கேர் திட்டத்தின் கீழ் 1000 LMP கொள்ளளவு திறன் கொண்ட ஆக்ஸிஜன் இயந்திரம் சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருகிறது. 24 மணி நேரமும் இயங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கருவியின் மூலம் ஒரே நேரத்தில் 200 நோயாளிகள் ஆக்ஸிஜன் சிகிச்சை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் புறவழிச்சாலையில் அமைந்துள்ள அரசு மதுபான கடையில் திடீரென வருவாய் கோட்டாட்சியர் சரஸ்வதி ஆய்வு மேற்கொண்டார்.
அப்பொழுது கடையில் வாடிக்கையாளர்கள் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளி இல்லாமல் ஒருவரை ஒருவர் முண்டிக் கொண்டு மது வாங்கிக் கொண்டு சென்றனர். விற்பனையாளர்கள் கொரோனா விதிமுறைகளை மீறி விற்பனை செய்து வந்ததாக கூறி கோட்டாட்சியர் கடையை மூடி சீல் வைத்தாா்.